உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மே மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மே மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம், குரு பெயர்ச்சி நடந்திருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த குரு பெயர்ச்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். உலகமே ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தணியக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால், சனி செவ்வாய் சேர்க்கை இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது. இப்போ இந்த உக்ரைன் போர் ஆகட்டும், இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆகட்டும், இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது. வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பூமியில் தானே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட, எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே, எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போ இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம், நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்ப சாமியை, நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலியர், ஒரு ஃபேமஸான ஃபேமிலி, அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம், பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமாக, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அது குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்கள், ஏமாந்தது நிறைய இருக்கும், நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை. இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது. இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார், குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். நிறைய பரிவர்த்தனை யோகங்கள், சுபருடைய வீட்டில், நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன. போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது, கஷ்டங்களாக இருந்தது, சண்டை சச்சரவுகளாக இருந்தது, அது ஒரு கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, சுபமாக இருக்கின்றன. அப்போது இதில் உள்ளே பூந்து நம்ம ஏதாவது நல்லது, ஒரு டக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது, உள்ளே போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது, கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் உள்ளே போய் சந்தையில் பூந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால், அறம் சார்ந்த வேண்டுகோள், அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமே ஆனால், அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக இந்த மே மாதம்
நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மே மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம், நல்ல யோகங்களை தரக்கூடிய மாதம், ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசினியர்களே, தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்க போது, குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட்டு பிரச்சனைகள், பணங்காசு குடுக்கல் வாங்கலில் வந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், டிவோர்ஸ் கேஸு, அல்லது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள், அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள், இது சம்பந்தமான பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை, அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, ஏமாற்றங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், கண் திருஷ்டிகள், அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கோ அந்த அகெயின்ஸ்டான ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக போதும்னு அர்த்தம். அப்போ ஒரு 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 இங்கே ஒரு மேலே ஒரு புண்ணு இருக்குது, ஒரு காயம் இருக்குது, அதை வந்து தொடச்சி குணப்படுத்தும் போது என்ன பண்ணும், ஒரு வலிக்க தான் செய்யும். ஒரு மருந்து படும்போது, ஒரு அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அதே போல் ஒரு பெயின் இருந்தாலுமே கூட தனுசு ராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த மாதம் அந்த பெயினும் குறைஞ்சி, அதே சமயத்தில் அதற்கான நிவாரணத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போக வேணாம், இங்கே இங்கேயே இருக்கலாம், அந்த வகையில் வெளியூர் போக வேணாம், இதுக்காக பயந்து எங்கேயும் வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு ஏற்றார் மாதிரி தனுசு ராசி நேயர்களே, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. இப்போ தான் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இது நாள் வரையில் உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் பாவமாக இருந்தார், இப்போ ஆறுக்கு போயிருக்கிறார். அப்போது ஆறாம் பாவத்துக்கு போகும்போது அந்த ஆறாம் பாவம் எதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றதோ, இப்போ தனுசு ராசி நீங்கள் ஒரு இடப்பிரச்சனை இருக்குது, உங்கள் இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாலும் அவர் காலி பண்ணவே மாட்டேங்கிறாரு, வாடகையும் தர மாட்டேங்கிறாரு, அது பார்த்தா ஒரு கேஸ் போகுது, அந்த கேஸை நீங்கள் முடிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்துருக்கு, ஒரு பதவி போட்டி இருக்குது, எல்லாருமா சேர்ந்து உங்களை கமிட்டி மெம்பர்லாம் சேர்ந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் போடுறாங்கள, ஒரு ஐடி ரைடு, என்கொயரி, இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு கலகம் பண்ணி போட்டு கொடுத்துட்றாங்க, அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணலாம். அதே போல் ஒரு அரசு அதிகாரி உங்களை மிரட்டுறாரு, அகெயின்ஸ்டாக இருக்காரு, ஸோ அது சம்மந்தமான வின் பண்ணலாம் நீங்கள். இல்லை உங்களுக்கு டிபார்ட்மெண்ட், நீங்களே ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறீங்க, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், இது ஏதோ ஒரு அரசு அதிகாரி, ஒரு சிறிய ஒரு சின்ன தவறு, ஒரு என்கொயரி நடக்குது, எனக்கு வேலை திரும்ப கிடைக்குமா சாமி அப்படிங்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது வேலை கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், அல்லது வந்து துறை சார்ந்த துறை ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் மெயினாக அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள், ரிலேஷன்ஸுக்குள்ள உடன் பிறந்தவர்களோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது பணங்காசு கொடுக்கறது, ஏமாந்துறது, வாங்கலைன்னு பொய் சொல்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், அதே போல் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குற்றங்கள் இருக்கலாம், அது வந்து ரொம்ப அடுத்தடுத்து வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்க சாமி, எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி இருக்குது, என் மனைவிக்கு இப்படி இருக்குது, என் பையனுக்கு இப்படி இருக்குது, என் குழந்தைக்கு இப்படி இருக்குது, அல்லது மருமகனுக்கு இந்த மாதிரி இருக்குது, மருமகளுக்கு இந்த மாதிரி இருக்குது, மாமனார் மாமியாருக்கு இப்படி இருக்குது, தொடர்ந்து வந்து ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரி கையமாக போகிறோம், பல லட்சங்கள் செலவாகுது, பல கோடி செலவாகுது, இதனால் நிறைய கடன் சுமைகள் அதிகரிக்குது. அப்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், ஒரு கட்டு போட்டு உங்களை கட்டுப்படுத்துறது, மந்திர கட்டுக்கள், நோய் நொடிகள், ஆரோக்கிய குறைவுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், கண் திருஷ்டிகள், இப்படி 11 வகையான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம்,
தனுசு ராசி நேயர்களே, இந்த மே மாதம் முதல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி சாமி குறையும், எந்த வழியில் குறையும்? இது எதை கேட்டு உங்கள்கிட்ட வந்தது? யாராவது நீங்கள் ஏதாவது லெட்டர் ஏதாவது போட்டு வர வச்சிங்களா என்ன? நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துருந்தீங்க, கிரகம் அங்கே அந்த இடத்துல வந்தது, கால நேரம் மாறிச்சு, சூழ்நிலை மாறுத்தி அவங்க பிரச்சனை வந்து சேர்ந்தது. இப்போ நல்ல நேரம் பிறகுதானா அது வெளியில் போகும். அது போக மாட்டேங்குது சாமி. அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏதோ வழிபாடு செய்யணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேள்வி, யாக வேள்வியில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போனோம், விளக்கேற்றணும் அர்த்தம், ஒரு பரிகாரம் செய்யணும்னு அர்த்தம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, நன்மை நடக்கக்கூடிய காலம் இந்த மே மாதம். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம், உங்கள் பிரச்சனைகளுக்கு விமோசன காலம். அப்போ நல்லது நடக்கப் போகுது. அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ அல்லது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் தனுசு ராசி நேயர்களே, மிக சந்தோஷமான எதிர்காலம். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும், நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும் வேற? மனசு ஒரு பதட்டமாக இருக்குது சாமி, மனசு ஒரு குழப்பமாக இருக்குது சாமி, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. நான் ரெண்டு மூணு வாட்டி சூசைட் அட்டம் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் எத்தனையோ தனுசு ராசி நண்பர்கள் சொல்கிறாங்க. ஒரு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இது வரலும் 22 முறை நான் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன், 22 வாட்டி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்போது எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். 10வது வீட்டை தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறார், தொழில் பாவத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு தனஸ்தானத்தை பண வரவை பார்க்கிறார். அப்போ எனதருமை தனுசு ராசி நேயர்களே, பணவரவு இருக்கும், தனவரவு இருக்கும், நல்ல யோகங்கள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் பிஸ்னஸ் இருக்கும், நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல அரசியலில் நல்ல பொறுப்புகளில் இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இது இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய பில்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், விவசாயிகளாக இருக்கலாம். அப்போது ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், என்ன மாதிரியான உத்தியோகம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ், எனி கண்ட்ரி, இந்தியா மட்டுமல்ல, பாரத தேசம் மட்டுமல்ல, பாரத தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதம். தொழில் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் வருமானம் என்று சொல்லக்கூடிய அந்த பண வரவில் அற்புதமான 9வது பார்வையாக குரு பார்க்கிறார். சூப்பரான யோகம், அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்திலே உங்களுக்கு குரு பகவான் அமைந்திருக்கிறார்.
இன்னும் சொல்லப்போனால் தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாகும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள், அந்த இடத்துல ஏதாவது இடதோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பெருகும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், மெயினாக இந்த கணவன் மனைவி காதலர் பிரச்சனைகள் அல்லது பிரிவுகள், ஆண் பெண் பிரிவுகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்குயரிகள், இதனால் பிரச்சனைகள் இருக்குமே. மெயினாக அதெல்லாம் கலகம், செய்வினை கோளாறு, நேரம் தான் காரணம். அந்த மாதிரி கெட்ட நேரங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி, கெடுதல்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய மாதம். அப்போ தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து நிம்மதியான வாழ்க்கையை பெறுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.